மழைநீர் கால்வாயில் இருந்து வெளியேறும் நீர் மந்தைவெளி பேருந்து நிலையத்தில் உட்புகுவதால் பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளிக்கிறது. அதன் காட்சியை நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் இதனால என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சு வராங்க, விவரங்களை சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக வட தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் காலையிலிருந்து ஒரு மிதமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை மீண்டும் தொடங்குகிறது. நேற்று இரவு நேற்று மதியத்திலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மயிலாப்பூர் மந்தவெளி பேருந்து டிப்போவில் பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தற்போது அந்த மழைநீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி உயர்ரக மோட்டார் பம்புகள் மூலமாக அந்த நீரை உறிந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வெளியேறும் வரை பேருந்து நிலையத்திற்கு வெளியவே இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்று பேருந்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள் என்ற காரணத்தினால் பேருந்துகள் வெளியே இயக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேருந்து பணிமனை பொறுத்தவரையில் அவ்வப்போது எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் மந்தைவெளியில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருக்கிறது. தற்போதும் கூட சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் மந்தைவெளி பேருந்து நிலையத்தின் அருகே இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்ததற்கு பிறகு அங்கு மழைநீர் தேக்கம் மற்ற பகுதிகளில் எப்படி குறைந்திருக்கிறதோ அதே போல குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.